ஆண்டவரே உம்மை நோக்கி காதல் கொள்கிறேன். நீரே நடைபெறும் இவ்வாழ்வோ நாட்டில் நீரே என்று அன்பை நோக்கி பதற்க வேண்டுமென்றால் என் மனத்தில் எழுகின்ற என் சிந்தனைகள், என் வேதனைகள், என்னுடைய நோய்கள், என் குடும்ப பிரச்சனைகள், உங்களால் வறுமை கடன் தொல்லைகள் என்னவாக இருந்தாலும் அவரை நோக்கி தான் தவற முடியும். என்னை நோக்கி நான் தவறுகிறேன் என்றால் என் நம்பிக்கை நீங்கள் உண்மை தவிர எனக்கு யாரும் ஒதுக்கிய இல்லை என்ற நீ மனமிருந்து ஊழியர் அவசியத்திருந்தால் குற்றங்கள் புரிந்திருந்தால் நீ மன்னிப்புகிறோம் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் இந்த நம்பிக்கையோடு இந்த அருமையான காலங்களிலே அவரை நோக்கி கேட்போம். நீரே நடைபெறும் உயிர் வாழ்க்கும் நாட்கள் நீரே என் பங்கு, இங்கேயும் நீதான் என் பங்கு. ஏற்று கீழே பாவங்களை கழுவுங்கள் ராயப்படுகிறார். ஆண்டவரே வேண்டாம், எனக்கு அந்த தகுதியே இல்லை, என்னை கழுவ வேண்டாம் என்றார். உன்னை நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னோட பங்கில்லை. அப்படி என்றால் பாதங்கள் மட்டுமல்ல என் உடல் முழுவதும் கழுவாக வேண்டாம். ஏன்னா உன்னுடைய பங்கு நீதான் என் பங்கு, நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்வு உயிர் வாழ்வோடு நாட்கள் ஏற்கனவே அவர் சாமர்த்து உயிர்த்தெழுந்தவர். அவர் உயிர்த்தெழுந்தவர் என்றால் வாழும் தெய்வம். இந்த வாழும் தெய்வத்தோடு எனக்கு பங்கு வேண்டும். அதற்கு இங்கேயே நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய கட்டளைகளை அனுசரிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய மங்களை அவரோடு நாம் பங்கு பெற முடியும். அவரை நோக்கி கதவு அழகு கண்ணீரோடு அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் நிறை வாழ்வு அடைவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் அவரையே பெற மாட்டார்கள். நம்பிக்கை அவரிடத்தில் ஊட்டி இருக்கும் மனிதர்களையே திருமணத்தை ஆசிரியர் ஒன்று அவரை நோக்கி கலர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தும். அவருக்கு தெரியும் இழுக்கப்படும் அவருடைய விருப்பம் பிள்ளைகள் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். கேளுங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நான் நினைக்கிறார். அவர் நான் கேட்காமல் தான் எப்படி வெற்றி கொள்ள முடியும். கேட்க வேண்டும் அவர் விரும்புகிறார். ஒரு குரல் எழுப்பி அவரிடத்தில் தேவை. குரல் எழுப்பி என்று சொல்லும் பொழுது நாம் மௌனமாக இருந்தால் போதும் என்றல்ல, நீ கொடுத்த குரலில் அவரை கேட்கிறோம், கதற வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் குரலை அவர் கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறார். அவர் ஒருவரை தவிர உனக்கு நம்பிக்கை வெளியான இல்லை. அவர் தான் நமக்கு அரண் சத்தியமான அவரை நம்பி அவரை நமக்கு தெரிவித்து Thank you.
அழைத்து என்று கேட்டு என் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திற்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சுமைகளை உங்களிடத்தில் நீரை ஏற்றுக்கொண்டு அவர்களெல்லாம் வெப்படமாக்கி எல்லா விதமான சாத்தனுடைய இயக்கங்கள் மந்திர சந்திரங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுடைய அன்பின் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு உன் தரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராயிருக்கு வழியாக கொண்டாடுகிறோம். இக்கூட
குறிப்பிட உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி உள்ளவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு நெருந்தோங்கள் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெளிக்கும் அன்பைக்கும் இடம்கூடாது கணிந்த உள்ளவர்தரம் உள்ளத்தவராக இருக்க வேண்டும். சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணியுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவல செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு அவரால் ஆவாரானால் அவர் தற்பன்மை உள்ளதாகும். அதனால் நாயிற்கு கிடைத்த தண்டனை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவரிடமும் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இடிச்சொலுக்கு ஆளாகலாம், அழகையின் கண்ணிலும் உள்ள நேரிடலாம். அவ்வாறு திருக்கொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாளில் உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இவ்வாறு ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருக்கலாக. எச்சரிக்கை: தூய மனச்சாட்சி உடையவர்களாய் விசுவாசத்தின் மனைப்பொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுள்ளவர்களாயும் புறம்பூராதவராயும் அறிவு கழிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு முறையை கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்தவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டர் ஆற்றுவோர் உயர்வன் மதிப்பு பெறுக இயேசு கிறிஸ்துவின் நேர்முக நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவது இது ஆண்டவர்களது நல்வாழ்வு. உங்கள் வரை தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாருவேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாட்டிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதால் நான் கருத்தாக இருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? அவர் அப்போ வாயிலாய் இறங்கி வந்த போது
இறந்த ஒருவரை சிலர் கூட்டி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ பயந்தர். அவரை சேர்ந்த ஒரு திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழகிய அருகில் சென்று மாலையை தொட்டார். அவரை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் இளைஞனே நான் நடந்து கொள்கிறேன் எழுந்து இறந்தவரை எழுந்து உட்கார்ந்து பேசி தொடங்கினார். அவரை அவர் தனது தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று நம்முடைய பெரிய இறைவாக்கமும் வந்திருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போட்டு சுழந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதையா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளையும் பரவியது. ஆயிரம் மலைக்காட்சி மாணவர்கள் அவர் வேதக்காட்சியாக சொல்லப்பட்ட பொழுது ரத்தம் செலுத்தி இறந்த நேரத்தில் அந்த ரத்தத்தை ஒரு பாட்டிலை எடுத்து அங்குள்ள ஆலயத்தில் வைத்திருந்தார். ஆண்டுக்குடன் அவருடைய இறந்த தான் இறந்தது சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அது உருகி உயிருள்ளது போல காட்டும். இன்றும் அந்த ஆலயத்தில் வைத்து மக்கள் அனைவருடைய அதாவது ஒன்று செத்தாலும் நாம் வாழ்க்கப்பட்டுதான் இருக்கிறோம். நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவர்க்குள் உயிர் கொடுத்தவர்கள் செத்தாலும் வாழ்கிறார்கள். தெரிந்தால் அவரோடு அவர்கள் வீட்டிலே நாம் அனைவரும் பங்குபெறுகிறோம். அந்த நிகழ்ச்சி தான் இங்கேயும் அவருக்கு அடையாளமாகத்தான் விதவையின் குறையை இறந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் அறிந்து கொண்டு இறக்கம் கொண்டு அவங்க யாரும் அவருக்கு கேட்கவே இல்லை. அவராகவே நீ அற வேண்டாம் அம்மா அந்த பையனை எடுத்து கொண்டிருந்தார். அதாவது வாழ்வழைக்கிறவன் திருப்தி என்று வாழ்கிறார் என்ற அளவுக்கு நான் சொல்லக்கூடியவர்களாக மாறும்பொழுது நம்மை வெண்ணங்க வீட்டுக்கு அழைத்து செல்ல பகுதி குறையும். நம் வாழ்ந்தால் முழுவதும் அன்றோடு இணைந்து வாழணும் என்கொண்ட ஒரு உறுதிமொழி நான்
இரக்கம் மிகுந்த எங்களை இறைப்பார். ஜனவாதியத்துடைய திருநாள் அன்று திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைக்கும் இப்பதை கணிப்போடு கண்ணோக்கியது. இப்பதை எங்களுக்கு பாவ மன்னிப்பு உமது திருப்பெயருக்கு மகிமையும் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக மாற்றங்களோடு இருப்பதாக நாங்கள் நிலையான வாழ்க்கை பாடலை கொண்டு ஒரு தெளிவாக ஏற்றுக்கொள்ள
Thank you.
போதனைக்கு ஏற்ப